Exercise 7.8, fourth problem. A gardener is to be laid out in a rectangular area and protected by wire fence. ஒரு கார்டன் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு ஏரியால வச்சிருக்காரு. அந்த இத வந்து என்ன செய்யணும்னா ஒரு வயர் ஃபென்ஸ் வச்சு என்ன செய்யணும்னா சேஃப்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா ஆஃப் த ஃபென்ஸ் கார்டன் வித் 40 மீட்டர் வயர். எவ்வளவு வயர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 40 மீட்டர் லென்த்துக்கு என்னது இருக்கு வயர் இருக்கு. அதை ரெக்டாங்குலர் கார்டனா வந்து என்ன செய்யணும்னா சேவ் பண்ணி ஃபென்ஸ் பண்ணணும்னு நினைக்காது. அப்படின்னா மேக்சிமம் ஏரியா எவ்வளவு இருக்கும், மேக்சிமம் ஏரியா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யார் கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி என்ன ஒரு விஷயம் நமக்கு தெரியுது என்ன லென்த் ஆஃப் த வயர். அந்த வயரை நம்ம என்ன ஷேப்ல வைக்க போறோம் கேட்டா ரெக்டாங்குலர் ஷேப்ல வைக்க போறோம். அந்த ரெக்டாங்குலர் ஷேப்னுடைய பெரிமீட்டர் எவ்வளவுன்னு தெரியுதுன்னு கேட்டா 40 மீட்டர். மேக்சிமம் ஏரியா எவ்வளவு இருக்குங்கிறத யார் கண்டுபிடிக்கணும் கேட்டீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் முடிய வேற சார்ந்தது கண்டிஷன் சொல்லு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் கார்டன் எக்ஸ் அண்ட் ஒய். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் நமக்கே தெரியும் 2 into x plus y. எவ்வளவு நம்ம கிட்ட இருக்கு 40 மீட்டர். Therefore x plus y equal to 20. அதுக்கப்புறம் இதனுடைய ஏரியா மேக்சிமம் ஏரியா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யார் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி என்ன ஏரியா ஈக்குவல் டு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா xy. சார் என்ன அந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிக்கிறோம் இதான் ஃபங்க்ஷனு எக்ஸ் ஒய்யின் ரெண்டு வேரியபிள் இருக்கிற சிங்கிள் வேரியபிள் மாற்றணுங்கிறதுக்காக ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 20 ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ 20 மைனஸ் எக்ஸ். அப்படி இது என்னவா பாருங்க கேட்டா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ். தட்ஃபோர் த ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படி இதுதான் அந்த ஏரியாவுக்குரிய ஃபங்க்ஷன். சரி ஏரியாக்குரிய ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதில் மேக்ஸிமம் இருக்கா மினிமம் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கன்னு கேட்டிங்கன்னா ஏ டேஸ் ஆஃப் எக்ஸ். ஏ டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னா 20x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 20 எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x. நெக்ஸ்ட் ஏ டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஏ டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2. மேக்ஸிமம் மினிமமா செக் பண்றதுக்கு ஏ டாஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணணும். அப்போ ஏ டாஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 20 மைனஸ் 2x ஈக்குவல் டு 0 மைனஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் 20 எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கேட்டீங்கன்னா 10. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10 ல லோக்கல் மேக்ஸிமம் மினிமமானு சொல்லி செக் பண்ணணும். அதை எதுல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும் ஏ டபுள் டாஷ்ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 னு சொல்லி ஏ டபுள் டாஷ் ஆஃப் 10. ஆனால் ஏ டபுள் டேஷ் கண்டுபிடிக்க நான் ஆல்ரெடி அங்கே என்ன தான் இருக்கும் கேட்டிங்கன்னா மைனஸ் 2 தான் இருக்கும். மைனஸ் 2னால அது என்னவா மாறின்னு கேட்டிங்கன்னா லெஸ் தென் ஜீரோவா என்ன செஞ்சிடும் மாறி. லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10ல ஏ டாஷ் ஏ ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். தட்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 10ல ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் லோக்கல் மேக்ஸிமம். சரி லோக்கல் மேக்ஸிமம் சொன்னதுக்கு அப்புறம் சரி அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10 மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சு அது வந்து லென்த் தான். அப்புறம் பிரெத் எவ்வளவு பிரெத் தான் எவ்வளவு எழுதி வச்சிருக்கோம் ஒய் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ். தட்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ். அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 20 மைனஸ் 10 ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ என்ன ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டன் பிளேஸ்ல 40 மீட்டர் லென்த் இருந்துச்சுன்னா அதுல நம்ம வந்து என்ன செய்யறோம் ஃபென்ஸ் போடுறோம் மேக்ஸிமம் ஏரியா எவ்வளவு போடலாம் அப்படின்னு கேட்டோம்னா லென்த் அண்ட் பிரெத் 10 மீட்டர் அண்ட் 10 மீட்டர்.
சோ அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு வச்சின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா கேட்டிருக்காங்க தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு 10 இன்டு 10 அப்படிங்கிறது இதில் இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கு என்ன ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் கிடைக்கிறது நமக்கு 10 × 10 = 100 அப்படின்னு கிடைக்கும் அப்புறம் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் மேக்சிமம் ஏரியா இருக்கக்கூடிய லென்த் அண்ட் பிரெத் என்னவா இருக்கும்னு கேட்டனா ஒரு ஸ்கொயர் மேக்சிமம் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பாசிபிள் லென்த் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ஓகேவா